வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபுட்டி ஃப்ரம் ஈரோடு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக சேர்ந்தா பார்க்க போகிறோம். நீங்கள் இதான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா டேஸ்ட்டாக பிரியாணி வரும். ஸோ அதனால் நான் இது வந்து டாப் குவாலிட்டி, அதனால் இதை தான் நான் எடுத்திருக்கேன். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சீரகம், அதுக்கப்புறம் கல்பாசி இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அரைப்படி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பிரியாணி செய்கிறக்காண்டி. ஸோ அதனால் வந்து அரைப்படி பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சிடலாம். ஸோ அம்மா அரைப்படி எடுத்துக்கிட்டாங்க, அது நம்ம அப்புறம் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. ஸோ இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் நான் சொல்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியான பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்து குழையாமல் நல்லா வரும். ஸோ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுலேயே வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பட்டை, கிராம்பு, சீரகம்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பிரியாணி செய்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், அதுக்கப்புறம் கல்பாசி. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க குக்கரை வச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த இதை வந்து கிள்ளி நம்மளுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். பிரியாணி செய்ய இந்த மாதிரி சின்ன வெங்காயம் 2, 5 பச்சை மிளகா, தக்காளி 2 எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கிள்ளி கொத்தமல்லி தழை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வந்துட்டு கல்பாசி எல்லாத்தையும் வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஸோ அது வந்து எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தையும் மிளகாவையும் நான் போட்டிருக்கேன். மிளகாவை வந்து முழுசாக போடாதீங்க, கீறி போடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே வந்துட்டு அது வந்து பொன்னிறமாக வதங்கணும். ஏன்னா வெங்காயம் வதங்குறக்குள்ளே தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வராது. ஸோ வந்து அது வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும். கொத்தமல்லி தழை வந்து அப்போவே ஆட் பண்ணிடுங்க. ஸோ நல்லா அது வதங்கி பொன்னிறமானக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் குழந்தைங்க வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்து எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்லாம். பட் ஆனால் அது செய்முறை இருக்குது, அதை கரெக்டாக செய்யணும். நான் பாஸ்மதி ரைஸு ஊற வச்சிட்டேன், பொன்னிறமாக வெங்காயம் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து அது எண்ணெயிலே நல்லா வதங்கும். ஸோ இப்போ வந்து நான் மட்டன் வந்து வெள்ளாட்டங்கறி எடுத்திருக்கேன். பாருங்கள் கறியோட கலரே பாருங்கள் எவ்வளோ வந்து அப்படியே ஒரு பிரைட்டாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். மீட்டை வந்து எப்போ வாங்கினாலும் கரெக்டாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வந்து லைட்டாக கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வைக்காதீங்க மீட்டை. ஜஸ்ட் அப்போயே தண்ணி பிடிச்சிங்கன்னா அப்போயே வந்து கழுவி ஜஸ்ட் எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள் மீட்டு வர எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ மீட்டு வந்து நல்லா இருந்தாலே நம்மளுக்கு பிரியாணி வந்து பாதி வந்து அதுலேயே வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். ஸோ இப்போ நான் அரைச்சி வச்சு அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பெலாம் போட்டு அரைச்சதையும் அது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவும் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து நம்ம வந்து கரண்டி வச்சு அப்பப்போ வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கும். ஸோ அதனால் வந்து எண்ணெயில் வந்து அதுவும் வதங்கணும். நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. மட்டனும் நான் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து மிளகா பொடி போட்டுக்கோன்னா நான் சக்தி மசாலா தான் எடுத்திருக்கேன், காஷ்மீரி மிளகா பொடி. ஸோ இது போட்டால் வந்து காரமாக இருக்கும், அந்த கலரு வந்துடும். கொஞ்சம் வந்து கல்லுப்பு சேர்த்திக்கோங்க, அது போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் கலருக்கு வந்துட்டு அந்த ஜிலேபி போட்டு லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்துடும். நான் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதையே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் தயிர் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ தயிர் விட்டால் லைட்டாக வந்து அந்த புளிப்புக்கும் ப்ளஸ் வந்துட்டு அது ஒரு டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். லெமன் வந்து நம்ம லாஸ்ட்டாக புழிஞ்சிக்கலாம். தயிர் வந்து இப்போ விட்டு மசாலா நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டனை போட்டுக்கலாம். மட்டன் போட்டு அந்த மட்டன் வந்து அந்த மசாலாவில் வந்து மசால் வந்து அந்த மட்டனில் வந்து நல்லா இறங்கணும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுருங்க. ஸோ மட்டன் வந்து லைட்டாக அதுலேயே வேக விடுங்க, லைட்டாக தண்ணி விடும். ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து
தண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை வந்துட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது மாதிரி போட்டுருங்க. ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியும் வந்து அந்த துண்டுலேயே வந்து இறங்கிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அரைப்படி எடுத்திருக்கேன். மட்டன் வந்து 250 கிராம் பக்கம் எடுத்துருக்கேன், 300 கிராம்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றுக்கப்புறம் குக்கரை போட்டு நம்ம விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ அது வந்து ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் விட்டால் போதும், மட்டன் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது மட்டனும். பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம அரிசி வந்து போட்டுக்கலாம். அரிசி போடுற முன்னாடி இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நெய் நல்லா கரைஞ்சக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து பாஸ்மதி ரைஸ் அந்த துண்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து வறுத்து எடுக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு சும்மா வந்துட்டு அந்த எல்லா அரிசியிலையும் வந்து நெய் வந்து நல்லா இது பண்ணுற மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா பாஸ்மதி வந்து நல்லா வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரணுங்கிறக்காண்டி தான். அப்படியே கழுவி அப்படியே போட்டோம்னா அப்படியே போடலாம், நாம் வந்து குக்கரில் வைக்கிறனால அது வந்து குழையாமல் இருக்கிறக்காண்டி நம்ம இந்த மாதிரி நெய் ஊற்றி வறுத்து இந்த மாதிரி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையான உப்பு லைட்டாக காரம் வேணும்னா போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து லெமன் புளிஞ்சு விட்றேன். நான் லெமன் அதிகமாக புளியலை, கொஞ்சமாக தான் புளியிறேன், ஏன்னா ஆல்ரெடி தயிர் செய்திருக்கேன். இப்போ குக்கரு போட்டு மூடி வச்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. வாங்க கிளறி விடலாம். ஆஹா, மட்டன் பிரியாணி நல்லா வந்திருக்கும் போலையே, வாசனையே கமகமக்குது. பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைட்டாக கீழே மட்டும் தண்ணி பற்றாமல் இருக்கும் போல் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம மேலே இருக்க ஃபுட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ தட்டில் வந்துட்டு அம்மா எனக்கு சர்வ் பண்ணுறாங்க, வித் நல்லியோடு நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாங்க. நல்லா பீசஸ் எல்லாமே வந்து நல்லா குக்காயிருக்கு. நான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரியாணிக்கு காம்போவே எக்கு தான், ஸோ அது மறக்காமல் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, ஸோ இதை ரைத்தான்னு சொல்லுவாங்க, ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன். பார்த்தாலே டெம்ப்டிங் ஆகுது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மட்டன் பாருங்கள், சொன்ன மாதிரியே மட்டன் நல்லா இருந்தாலே பிரியாணி நல்லா இருக்கும் சொன்னேன். பீஸ் நல்லா வெந்திருக்கு. முட்டையும் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம வேட்டையை ஸ்டார்ட் பண்ணலாம். சண்டே நாளே இப்படி தான் எல்லார் வீட்லேயும். ஸோ பிரியாணி பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாஸ்மதி. எப்போவுமே பிரியாணி கூட ரைத்தா முட்டை இதை வச்சு சாப்பிட்டாலே அப்படியே சொர்க்கமாக இருக்கும். மறக்காமல் ஃபுட்டி ஃப்ரம் ஹீரோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோ.